வெல்கம் டு ரெட்வியோ டெய்லி சமையல். இன்றைக்கி நாம் சுவையான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். சுவையான சூடான மொறுமொறுப்பான வாழைக்காய் பஜ்ஜி எப்படி செய்யலான்னு தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். இன்றைக்கி நான் வாழைக்காய் பஜ்ஜி செய்கிறதுக்கு ஒரு பெரிய வாழைக்காய் எடுத்துருக்கிறேன். ஃபஸ்ட்டு வாழைக்காயோட தோலையெல்லாம் உரித்து எடுத்துக்கோங்க. அப்புறம் இந்த வாழைக்காயை சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ரொம்ப தின்னாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. உங்ககிட்ட ஸ்லைஸ் பண்ணுறது இருந்துச்சுன்னா நீங்கள் டைரெக்டாக அதிலேயே ஸ்லைஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்ல மெலிசாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது செய்கிறதுக்கு ஒரு கப்பு கடலை மாவு எடுத்துக்கோங்க. அப்புறம் தேவையான அளவு உப்பு, அரை டேபிள்ஸ்பூன் மிளகாய்த்தூள், ஒரு டீஸ்பூன் பேக்கிங் சோடா, கொஞ்சம் பெருங்காயத்தூள், அப்புறம் ரெண்டு ஸ்பூன் அரிசி மாவு இதில் ஆட் பண்ணிக்கோங்க. பஜ்ஜி நல்ல மொறுமொறுன்னு வர்றதுக்கு தான் நம்ம அரிசி மாவு இதில் ஆட் பண்ணுறோம். இப்போது இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை நல்லா கலக்கி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி டைட்டான ஒரு பேஸ்ட் மாதிரி இதை மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இதில் உப்பு காரம் செக் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டுச்சுன்னா எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது இதை பொறிச்சு எடுத்துக்கலாம். பொறிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. பஜ்ஜி நல்லா மூழ்கிற அளவுக்கு ஆயில் ஊற்றிக்கோங்க. ஆயில் நல்ல சூடானதும் ஒரு வாழைக்காயை எடுத்து இந்த மாதிரி ரெண்டு சைடும் மாவு அப்ளை பண்ணிட்டு பொறிச்சு எடுத்துக்கோங்க. ரெண்டு பக்கமும் நல்ல வேக வச்சு எடுத்துக்கோங்க. கோல்டன் ப்ரௌன் ஆனதும் இதை எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி இருக்கிற எல்லா வாழைக்காயையும் நீங்கள் பொறிச்சு எடுத்துக்கோங்க. இப்போது பார்த்தீங்கன்னா நான் எல்லா பஜ்ஜியும் பொறிச்சதுக்கப்புறம் கொஞ்சமாக மாவு இதில் மீதி வந்திருக்கு. உங்களுக்கும் இந்த மாதிரி மாவு மீதி வந்துருச்சுன்னா அதை வேஸ்ட் பண்ணாதீங்க. அதில் ஒரு வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது இதை நல்லா பிசைஞ்சு இதையும் நீங்கள் ஆயிலில் போட்டு பொறிச்சு எடுத்துக்கோங்க. அவ்வளோதாங்க நம்மளோட சுவையான வாழைக்காய் பஜ்ஜி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ரெட்வியோ சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.